ஜீவன் உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக ஏசாயா 54 வசனம் 7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த மாதங்கள் எல்லாம் மிகவும் நீங்கள் துன்பப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க. இந்த வருஷம் இனி எப்படி இருக்குமோ என்று, இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் மறுபடியும் எங்களுக்கு ஒரு லாக்டவுன் வந்துருமோ, இனி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி கலங்கினோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கலங்க தேவையில்லை. ஆமென். நம் துவண்டு போய் காணப்படலாம், ஒடுக்கப்பட்டு போய் காணப்படலாம். இனி இந்த மாதம் எப்படி இருக்குமோ, இந்த மாதத்தில் நான் என்ன செய்வேனோ, என்னென்னலாம் நான் நினைத்து வைத்திருந்தேன் என்று சொல்லி நாம் நம்முடைய உள்ளத்திலே காணப்படலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இனி வரக்கூடிய காலம் கொடிய காலமாக இருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான். அப்போ நம்ம அவருடைய அருகில் இருக்கிறோம், அவருடைய பக்கத்தில் இருக்கிறோம், அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய தேவனுக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். நம்ம கவலைப்பட தேவையில்லை. உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார். கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்தணைப்பது போல உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேனுங்கிறாரு. ஒரு தீங்கும் உன்மேல் வராதபடிக்கு, ஒரு தீங்கும் உன்னை அணுகாதபடிக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதபடிக்கு உன்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. இந்த உலகமெல்லாம் உன்னை கைவிட்டிருக்கலாம், இந்த உலகமெல்லாம் உன்னை தள்ளி உதறி விட்டுருக்கலாம். ஆமேன். உதறி தள்ளின இந்த உலகம், ஆமேன், உன்னை வெறுத்து தள்ளின இந்த உலகம், ஆமேன். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் சேர்த்து கொள்வேன். எப்படி சேர்த்துக்கொள்வேன்? உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆமேன். இந்த மாதத்தில் கர்த்தர் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். கவலைப்படாதீர்கள். யார் நம்மை கைவிட்டாலும் சரி, யார் நம்மை தூஷித்தாலும் சரி, யார் நம்மை ஒதுக்கி வைத்தாலும் சரி, நான் இருக்கிறது யாருக்கிட்ட இருக்கிறேன்? கர்த்தரிடத்தில் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனோடு கூட இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், அவருடைய ரத்தத்துக்குள்ளே மறைந்து இருக்கிறேன். ஆகவே நான் கவலைப்பட மாட்டேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.